அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து முயல் வளர்ப்பு. முயல் வளர்ப்பு என்பது விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. இது பண்ணைச்சாரா, அதாவது விவசாயத்தோடு வந்து பண்ணையே இல்லாமல் ஒரு சிறிய அளவில் வீடுகள்லேயும் நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகள்லேயும் ஊட்டி வளர்க்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு தொழிலாக இன்றைய காலகட்டத்துக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து மாமிச பிரியர்கள் வந்து அதிகமாகிட்டோம். தினமும் சாப்பிட்றவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றவங்களும் எப்படியும் இருக்காங்க. கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிராய்லர் கோழியினுடைய வியாபாரம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்து நாட்டுக்கோழியினுடைய வியாபாரம் வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி நாட்டுக்கோழியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் விலை போகுது. அதே சமயத்தில் ஆட்டுக்கறி கிலோ வந்து கிட்டத்தட்ட 750 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இதற்கு மாற்றாக முயல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, முயல் கறியை வந்து நம்ம பயன்படுத்துறது மக்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் இல்லை அப்படின்றது காரணம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறது தான் காரணம். ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காடுகளில் வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து முயல் வியாபாரம் செஞ்சாங்க. அந்த காலத்துலலாம் முயல் கறி வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காடுகள்லேயும் முயல் இல்லை, வேட்டையாடுதலும் வந்து அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால முயல் வந்து பண்ணை ரீதியாக வளர்த்து அதன் மூலமாக கறியை வந்து சாப்பிட்ற விஷய பழக்கம் வந்து மேற்கத்திய நாடுகளில் பிரபலமாகவே இருக்குது. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா பரவலாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில முயல் பண்ணைகள் இருக்குது. ஆனால் அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு தேவையான முயல்களை வந்து உற்பத்தி பண்ணுறது சாத்தியக்கூடிய வந்து பண்ணைகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரித்தால் தான் சாத்தியமாகும். இந்த முயல் பண்ணை வைக்கிறதுக்கு பெருசாக இதெல்லாம் செலவில்லை. ஒரு 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் முதலீடு இருந்தாவே நீங்கள் வந்து முயல் பண்ணை ஆரம்பிச்சுக்கலாம். அதே சமயத்தில் எத்தனை முயல் வாங்கணும் அப்படின்றத பார்க்கணும். முயல் வந்து அதிகமாகவும் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எடுத்த உடனே 50 முயல் 100 முயல்னு வாங்கி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, சின்ன முயல்கள் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 முதல் 5 முயல்களை வந்து வாங்கி அதாவது ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க, 3 பெண் முயல் 1 ஆண் முயல், அந்த ஒரு யூனிட் முயல்களை வந்து வாங்கி அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு பிற்காலத்தில் வந்து நீங்கள் பெரிய அளவில் பண்ணையை வந்து உருவாக்கலாம். தாய் முயல்கள் சொல்லுவோம், அந்த பேரண்ட் முயல்கள், அந்த தாய் முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 1000 ரூபாயிலேருந்து 1500 2000 ரூபாய் வரைக்கும் கூட வியாபார ரீதியாக விற்கப்படுகிறது. நம்ம வந்து புதிதாக முயல் பண்ண விற்கிறவங்களும் புதிதாக இது கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்களும் அதாவது தாய் முயல்களை வந்து ஒரு 3 முயல்கள் 3 பெண் முயல் 1 ஆண் முயல் அது மாதிரி வாங்கி என்ன பண்ணலான்னா இந்த முயல் பண்ணை விற்கிறதுக்கான அனுபவத்தை ஏற்படுத்திக்கலாம். இந்த முயலுக்கான தீவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் காய்கறிகளுடைய கழிவுகளை வந்து போடலாம். இதுக்கு தனியாக வந்து தீவன பயிர்கள்லாம் இருக்குது. இல்லை அப்படின்னா அருகம்புல் என்ன, ஒரு சிலர் சொல்லுவாங்க முயல் வந்து அருகம்புல் மட்டும்தான் சாப்பிடும், அப்படிலாம் கிடையாது. எல்லா வகையான இலைத்தலைகளையும் வேஸ்டேஜையும் நம்ம போடலாம். கிராமப்புறங்களில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த அகத்தி, கல்யாண முருங்கைக்கீரை இந்த மாதிரி வந்து நிறைய வகையான இலைகளை வந்து போட்டால் கூட முயல் வந்து அருமையாக சாப்பிடும். அதே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த வெஜிடபிள் வேஸ்ட், குறிப்பாக சொல்லப்போனால் முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அது உரிக்கும் போது வேஸ்டேஜ் இருக்க மாதிரி அதெல்லாம் அருமையாக சாப்பிடும். இந்த மாதிரி வந்து எளிமையாக அதாவது தீவனத்துக்கு அதிக செலவு இல்லாமல் நமக்கு வந்து முயல் வளர்ப்பு என்பது மிக சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முயல் வாங்கியாச்சு, ஆனால் முயல் வளர்க்குறதுக்கு நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, வீட்டிலே விட்டுருவாங்க. அப்படிலாம் விடக்கூடாது, கீழே தரையிலலாம் விடக்கூடாது. என்ன காரணம்னா, தரையில் விடும்போது ஒருவேளை சினை ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, முயல் வந்து சினை ஆகிடும்போது அது குட்டி போகிறதுக்கு வலை தோண்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா, பூமியை வந்து குழி பறித்து அது வாழணும். அப்படி குழி பறித்து பறிக்கும்போது ரொம்ப தூரத்துக்கூட வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதனால் வந்து இது கூண்டில் வளர்க்குறது தான் சிறப்பான விஷயமா இருக்கும். நம்ம முயல் வாங்கிறது கூண்டுக்கு வந்து பாதி முதலீடு வந்து அதிகமாக தேவைப்படும். நம்மளுக்கு முயலுக்கு எவ்வளோ முதல் போடுறோமோ அந்தளவுக்கு கூண்டுக்கு வந்து முதல் வைக்கணும். அதுக்கடுத்து முயல் வாங்கியாச்சு, கூண்டில் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், தீவனம் போடுறோம். இதுக்கான மருத்துவ பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு வர்ற மாதிரி அதிகமான நோய்களோ அல்லது மற்ற ஆடுகளுக்கு வரக்கூடிய நீலநாக்கு நோய் அந்த மாதிரி போன்ற நோய்களோ இதெல்லாம் கிடையாது. இதில் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று வந்து தீவனத்தை ஏதாவது நம்ம மாற்றி போடும்போதோ அல்லது தீவனம் சாப்பிட்றதுல ஏதேனும் புழு பூச்சிகள் இருக்கும்போதோ கழிச்சல் வயிற்றுப்போக்கு ஏற்படும். அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம். அது எல்லா முயல்களுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அந்த பாதிக்கப்பட்ட இலைத்தலைகளை சாப்பிட்ட அந்த முயல்களுக்கு மட்டும் ஏற்படும்.
இது வந்து நம்ம தீவனத்தை சரியான வகையில் திட்டமிட்டு போட்டோம்னா இது என்ன பண்ணலான்னா தவிர்க்கலாம். அதே சமயத்தில் சொறி சிறங்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு முயலுக்கு வந்து ஏற்படும். இது என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொறி சிறங்கு முயல்களுடைய வளர்ப்பு கூண்டு வந்து சுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள். இப்போ முயல் வாங்கியாச்சு, நம்ம முயல் வந்து கூண்டில் விட்டு வளர்க்குறோம், தீவனம் போடுறோம், சரி எல்லாம் எல்லாமே சரி, இது எப்போ வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய குட்டியை பொறுத்து. ஒரு முயல் குட்டி வாங்குறோம், ஒரு 6 மாதம் குட்டி வாங்கினோம்னா அது 6 மாதத்தில் ஏறக்குறைய வந்து சினைக்கு பருவத்திற்கு வந்துடும். அந்த சினை பருவத்திற்கு வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு ஆண் முயல் பெண் முயல் இங்கே வந்து கூண்டுகளில் தனித்தனியாக தான் விட்டு வளர்க்கணும், குரூப்பாக விட்டுலாம் வளர்க்கக்கூடாது. என்ன காரணம்னா, இனச்சேர்க்கை வந்து அப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் ஆண் பெண் தனித்தனியாக வந்து கூண்டுகளில் செப்பரேட்டாக வந்து பிரித்து வச்சு வளர்க்கும் போது பெண் முயலை எடுத்துகிட்டு போய் விடியற் காலை பொழுதுல பெண் முயலை வந்து அந்த பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது, அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை பற்றி. இன்னும் இந்த பெண் முயலை எடுத்துகிட்டு போய் ஆண் முயல் கூண்டுகளை விட்ட உடனே அது இனச்சேர்க்கை முடிஞ்சிடும். அந்த முடிஞ்சதுக்கான அறிகுறியும் ஒரு சில சத்தங்களை எழுப்பும், காலில் பின்னாடி வந்து ஆண் முயல் தட்டும், அந்த சத்தத்தை வச்சு இனச்சேர்க்கை முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த இனச்சேர்க்கை நடந்த நாளை வந்து குறித்து வச்சுக்கிட்டோம்னா அன்னையிலிருந்து 28 நாட்களில் வந்து முயல் வந்து குட்டி போட்டோம். ஒரே ஆச்சரியமாக இருக்குல்ல, இதனுடைய சினை பருவ காலம் வந்து 28 நாட்கள் மட்டும்தான். இதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய குட்டிகள் வந்து எண்ணிக்கை தான், நல்ல ஆரோக்கியமான முயலாக இருந்துச்சுன்னா 2 லிருந்து 14-15 குட்டிகள் வரைக்கும் போடும். ஒரே ஆச்சரியமாக இருக்குது, ஆடு வந்து 1 குட்டியில் 2 குட்டி போடும், கோழி முட்டை வைக்கிற மாதிரி ஒரு முட்டை வைக்குது, ஒரு டெய்லி 1 முட்டை வைக்குது, ஒரு அவயம் வைக்கிறதுக்கு 20-30 முட்டை வைக்குதுன்னா இந்த முயல் மாதத்திற்கு வந்து ஒரே மாதத்தில் வந்து 2 லிருந்து 14 குட்டி வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துரும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் குட்டி போட்டுடுச்சு, 1 மாதம் வரைக்கும் வந்து முயலானது அதுவே தன்னுடைய தாய்ப்பால் கொடுத்து அந்த குட்டிகளை பராமரிக்கும். இந்த குட்டிகள் பராமரித்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அது அடுத்து வந்து அது வளர்வதற்கு தேவையான காலம் வந்து ரொம்ப குறைவான தீவனத்தை மட்டும்தான் எடுத்துக்கும். 1 நாளைக்கு 1 ரூபான்ற அளவுக்கு தான் ஒரு முயலுக்கு வந்து தீவன செலவாகும். இப்படி உருவாக்குற முயல் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஆட்டுக்கறிக்கு ஈக்குவலாக வந்து விலை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அருமையான ஒரு தொழில், இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கூண்டை எப்படி உருவாக்குறது, இந்த முயல் வந்து எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு ஒரு 4-5 வகை முயல்கள் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சோவியத் சின்சில்லா அப்படின்ற ஒரு வகையும், நியூசிலாந்து ஒயிட் அப்படின்ற ஒரு வகையும், ஒயிட் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு வகையும், இன்னும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெயிண்ட்டு, நாட்டு இனங்கள் நிறைய இனங்கள் இருக்குது. அதில் சிறப்பான நல்ல ஆரோக்கியமான ஒரிஜினல் ப்ரீடெல்லாம் வாங்கணுன்னா தமிழகத்தில் மத்திய அரசினுடைய முயல் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் வந்து கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கிற மன்னவனூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, தருமபுரி மாவட்டத்தில் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான முயல் வளர்ப்பும் நடைபெற்ற ஒரு பகுதி. ஆனால் மார்க்கெட்டிங்கில் அந்த காலத்தில் பிரச்சனை இருந்ததுனால நிறைய வந்து இழப்புகளை சந்தித்தாங்க மக்கள். எடுத்த உடனே பெருசாக நினச்சி ஆசைப்பட்டு இந்த தொழிலுக்கு வராதிங்க, சிறுக சிறுக சம்பாதிக்கணும். ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு தொழில், நான் போக போக அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கிட்டு நல்ல வெற்றி அடைகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலுக்கு வரலாம். அதிகமான முதலீடு தேவையில்லை, ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆள் பிடிச்சிட்டு மேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. முயல் வச்சுட்டிங்கன்னா ஒரு 4-5 முயல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா வீட்டு பக்கமே வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து கூண்டை தூக்கி கட்டிட்டு தரையில் கீழே வந்து கேப் இடுற மாதிரி இருந்து இருக்கிற இடத்துல வந்து அது புழுக்க போடும், அந்த யூரின் எல்லாம் போகும், அதை டெய்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முயல் வளர்க்கலாம். அந்த முயல் வளர்க்கறதுனால 1 ஜோடி முயல்லிருந்து கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 முயல்களை நம்ம இனப்பெருக்கத்தின் மூலமாக உருவாக்க முடியும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் மாதம் வந்து 10 முயல் ஒரு பெண்மணி வந்து சாதாரணமாக பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களே. இது வந்து நம்ம சத்தம் போடுறதில்லை, மற்ற இப்போ நாய் கத்துது குலைக்குது, மாடு வந்து கத்துது, புறா வந்து குரல்னு சவுண்டு வருது, அந்த மாதிரிலாம் எந்த விதமான சத்தமும் எழுப்பாது. முயல் பொறுத்த வரைக்குமே அமைதியாக இருக்கக்கூடியது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும், தொழில் செய்யும்போது அது ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை மார்க்கெட்டிங் செய்கிறது தான் வந்து நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. என்ன காரணம்னா, போய் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த பொருள் வியாபாரம் ஆயிடணும்,
அப்போ ரிஸ்க் கம்மியாக இருக்கும்போது, ரிஸ்க் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்போது லாபம் குறைவாக இருக்கும். எந்த ஒரு தொழிலில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கே தான் லாபமும் அதிகமாக இருக்கும். இந்த முயல் வளர்ப்பில் ரிஸ்க் அதிகம்ன்ற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். இந்த மார்க்கெட்டிங்க்கு இன்றைக்கி வந்து நிறைய சமூக வலைதளங்கள் வந்துருச்சு. நண்பர்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் மாற்றுறதுக்கும் இந்த வலைதளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு உதவி செய்து. இந்த சமூக வலைதளங்கள் ஆகிய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்குன்னு நிறைய இருக்குது. இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு 10 முயல் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1 குட்டியோ 2 குட்டியோ 3 குட்டியோ தான் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களால் கொடுக்கவே முடியாது. சிறப்பாக வந்து திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மாதத்திற்கு வந்து சிறப்பாக திட்டமிட்டு அனுபவத்தின் மூலமாக செஞ்சிங்கன்னா 5000-50000 ஏன் 1,00,000 வரை கூட சாதாரணமாக எடுக்கலாம். ஒரே ஒரு பெண்மணி வீட்டிலிருந்து வேலைகளை முடிச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கு நிறைய அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனுடைய ட்ரிக்ஸு, அதாவது வந்து இதில் தொழில்நுட்பங்கள் என்ன, எப்படி முயலை தேர்ந்தெடுக்கணும், எந்த முயலை தேர்ந்தெடுக்கணும், எப்படி இதை இடச்சரிக்கை செய்ய விடுறது, இந்த குட்டிகளை எப்படி பராமரிக்கிறது, ஒரு சில தாய் முயல்கள் வந்து குட்டிகளை பராமரிக்காமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறது, இது எப்படி வியாபாரமாக மாற்றுறது, வியாபார தந்திரங்கள் என்ன, அழகுக்கு விற்கலாமா அல்லது வந்து வீட்டை சுற்றி கேட்குறவங்களுக்கு கறிக்கு விற்கலாமா, கறிக்கு விற்கும்போது பெண் முயலை மட்டும் விற்கணுமா இல்லை ஆண் முயலை விற்கலாமா அப்படின்ற நிறைய $1,000,000 கேள்விகள்லாம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து முயல் வளர்ப்பில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் முதலாளி ஆகலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி விடைபெறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்க கட் காப்பி இளங்கோ யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வரணும்னா மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.